வித்தியாசமா இருக்கு. செடியிலே பருகி காயத்ரி. ஏமா பறக்குற, இருமா. அது ஒரு இது ஒரு வகை ரோஸ் கிடையாது. இது என்ன பூன்னு தெரியும்? செம்பருத்தி கிடையாது. இது ஒரு ரோஸ் வரும். செம்பருத்தி கிடையாது. செம்பருத்தி செம்பருத்தி வகை தான். செம்பருத்தி தான். மூணாறு பூங்கா மூணாறில் உள்ள பூங்கான்னு சொன்னேன். இதில் என்ன சிரிப்பு? ரெண்டு பேருக்கும் புருஷன் மண்டாடிக்கும். எங்க இருக்கு பெரிய ரோஸ்? ஜெனிவா. அது ஜெனிவா. ஊட்டியில தான் ரோஸ் தோட்டம் சூப்பரா இருக்கும். அடுத்து போகணும். அடுத்து அங்கதான் போகணும். ஊட்டி தான் அடுத்து. எல்லாம் அழகு செடி. அதாவது அப்படியே அதிலே காஞ்சிடும். அது எடுத்துட்டேன். ரோஸே காணவேம்மா, நான் ரோஸ்க்காக தான் வந்தேன். ரோஸ் இல்லை, மற்ற செடியெல்லாம் இருக்குது. நான் மற்ற பூ பூராகவே இருக்குது. ஸ்கிப் பண்ணி எடுக்கிறேன். இது காலிஃப்ளவர். மேல போடுமா? ஐயோ, ரோஸ் பூரா உள்ள எல்லாம் அடிக்கிச்சு. பறிச்சிருவான்னு அப்படி வச்சிருப்பாங்க. பரவாயில்ல. எங்கள் அண்ணி ரெண்டு பேரும்
எங்கிட்டு போறதுன்னு தெரியாம போயிடாம எங்க ராசு வரும். ஆமா கால் வரைக்குது எனக்கு. ஜெர்மா ரோஸ உள்ள வச்சாங்க. போட்டோ எடுப்போம், இரு வீடியோ எடுத்துறேன். கொப்பி கொப்பி என் தங்க பிள்ளைங்க, செல்ல பிள்ளைங்களை பார். அழகு ரோஸ், குட்டி ரோஸ் இங்கே பார், குட்டி ரோஸ் செல்லக்குட்டிங்கள். இங்கே இருமா பன்னீர் ரோஸ் ஃபுல்லா. யூடியூப்பில் போட எல்லாம் லாங்காக வரப்போகுது வீடியோ. கலர் கலரா ஒரே பூலே ஒவ்வொரு கலரா இருக்கு பாருங்களேன், கலர் சூப்பரா இருக்கு பாருங்க. இந்தாருங்க இதுல வயலட் பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த கலர் செம்மையா இருக்கு பாருங்க, சூப்பர்மா. ரெட்டு ரெட்டு அதுல இருந்துச்சா இல்லை? இந்த தொட விடுறாங்க, ஒரு இடத்துல தொட விட மாட்டாங்க, பெரிய இது பண்ணுவாங்க. ஆமா ஒரு கொத்துல அஞ்சு பூ, அஞ்சு பூ இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரே கொத்துல அந்த அளவுக்கு ஓரம் போடுவாங்க. முடியல என்ன போட்டோ போய் எடுறா போடாதி நீனா. அரை லூசை கட்டிக்கிட்டு திராட்சை மாதிரி தொங்குது பாருங்க இந்த பூவு. நான் முதல்லே பார்த்தேன், அங்க அவங்க விருந்துச்சு பார்க்கலையா? கிரீன் கலர் இல்லையே, சூப்பரா இருக்கு. ஐயோ கூலிங்கா இருக்கு, நல்லா செம கூலிங். திராட்சை தோட்டம் மாதிரி இருக்கு பாருங்க. செம்பருத்தி வகையோட சேர்ந்தது போல் இருக்குதா இது, அழகா இருக்கு. சைக்கிள் அடிக்கும்
ஃபோட்டோ காட்டா.